நம்ம அருமை தம்பி விஜயோட படத்தை, செந்தூர பாண்டிங்கிற படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் தான் தயார் பண்ணி விஜய அன்னைக்கு ஒரு ஹீரோவாக்குன பெருமை என்னுடைய அருமை கிளாஸ்மேட்டு சேவியர் பிரிட்டோவை தான் சார். அந்த படத்தை வந்து முதல் முறை எடுத்தது மட்டும் இல்லை, அந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவுக்கு என்னுடைய பட்டிமன்றத்தை இங்கே நடத்தினார். அது ரஷ்யன் எம்பசி அந்த ஹாலில் நடந்துச்சு. விஜயோட செந்தூர பாண்டியோட 100வது நாள் விழாவில் திண்டுக்கல் யோனியோட பட்டிமன்றம். தலைப்பு என்ன தெரியுங்களா? செந்தூர பாண்டியின் வெற்றிக்கு காரணம் காதலா வீரமா? காதல் கேரக்டர் விஜய், வீரம் விஜயகாந்த். அதுவும் விஜயகாந்தெல்லாம் அன்னைக்கு நேரில் வர்றாரு. சிறப்பு விருந்தினர் அன்னைக்கு குஷ்பு, அன்னைக்கு குஷ்பு. அதுக்கப்புறம் அவங்க திமுகவுக்கு வந்தாங்க. ஒரே மேடையில் நாங்கள்லாம் அரசியல் பேசியிருக்கோம். அப்புறம் காங்கிரஸ் போனாங்க. இப்போ பாரதிய ஜனதாவில் பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அன்னைக்கு அவங்க தான் சிறப்பு விருந்தினர். எல்லா நடிகர் நடிகைகளையும் ஒரே இடத்துல நான் பார்த்தது அதான் முதல் முறை. என்னுடைய பட்டிமன்றம் அங்கிட்டு மதுரை பக்கமே நடந்துகிட்டு இருந்ததை முத முதல்ல சென்னையில் நடத்தினது எங்கள் சேவியர் பிரிட்டோ தான். அதில் வந்து அன்னைக்கு காலையில் விஜய் வீட்டில் காலையில் டிஃபனு எஸ் ஏ சந்திரசேகர் சார் தான் டிஃபன்லாம் பரிமாறிட்டு இருந்தார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க அப்படின்னாரு. சார் படம் பார்த்தேன், அதில் எது நல்லா இருக்காது சார்? காதலையும் சொல்ல வேணாம், வீரத்தையும் சொல்ல வேணாம். அப்புறம் எப்படி சார் தீர்ப்பு சொல்றது? ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். காதல் பொண்ணது என் மகன், வீரம் வந்து விஜயகாந்த். நீங்க காதல்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா விஜயகாந்த் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இதில் நடிச்சு கொடுத்துருக்காரு, அவரு கோச்சுக்கிடுவாரு. வீரம்னு தீர்ப்பு சொன்னீங்கன்னா என் மகனுக்கு இதுதான் ரொம்ப முதல் ஹீரோவை நடித்த படம், அவன் வேதனைப்படுவேன். ரெண்டையும் உல்டா பண்ணி ஒரு தீர்ப்பு சொல்லியிருங்க அப்படின்னு சொல்லி கடைசிக்கு காதலும் வீரமும் தமிழர்களின் 2 கண்கள், அதனால தான் இந்த படத்தின் வெற்றிக்கு செந்தூர பாண்டிக்கு காதலும் வீரமும் காரணம்னு தீர்ப்பு சொன்னேன். அப்படிப்பட்ட என்னுடைய நண்பர் சேவியர் பிரிட்டோ இந்த படத்தை முத முதல்ல என்னுடைய மகனை கதாநாயகன் ஆக்கிய பெருமை அவரை தான் சாரும். அதனால் அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றி. என்னுடைய கிளாஸ்மேட்டுக்கு நான் ரொம்ப ரசித்து பார்த்த படங்களுடைய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவங்க, அவருடைய படத்தில் வந்த அந்த வசனம் வந்து எனக்கு வாழ்க்கையில் நிறைய மேடையில் எனக்கு பஞ்சாயத்தை உண்டாக்கியிருக்கு. உதாரணத்துக்கு என்னன்னு அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. பட்டிமன்றங்களில் சில பட்டிமன்ற தலைப்பு போடுவோம், காதல் திருமணமாக, நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக. அதில் சில வயசான நடுவர்கள்லாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தீர்ப்பு சொல்லுவாங்க. நான் ஒருத்தன்தான் காதல் திருமணத்துக்கு தீர்ப்பு சொல்லுவேன். பெருசுக பூரா திட்டிட்டு போவாங்க. இதில் மாதிரி நடுவர்கள்லாம் தீர்ப்பு சொன்னால் பிள்ளைகளை நாங்கள் எப்படியா வளர்க்குறது, காதல் திருமணம்னு தீர்ப்பு சொல்லிட்டு போகிறாருன்னா. அப்போது ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் எந்திரிச்சு, ஏ நாட்டாமா, தீர்ப்பை மாற்றி சொல்லியா அப்படின்னார். அந்த வசனத்துக்கு சொந்தக்காரர் எங்கள் அருமை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் தான். அவர் படைத்த அந்த படையப்பா படத்தில் நான் ரொம்ப ரசித்து ஒரு கைதட்டின ஒரு காட்சி, சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பாட்டுக்கு ரொம்ப அழகாக ஆடிட்டுருப்பார். அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. தங்கத்தை பூட்டி வைத்தாய், வைரத்தை பூட்டி வைத்தாய், உயிரை பூட்ட ஏது பூட்டு, குழந்தை ஞானி இந்த இருவரை தவிர இங்கு சுகமாய் இருப்பவர் யார் காட்டு, ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ஞான சித்தர் பாட்டு, இந்த பூமி சமம் நமக்கு நம் தெருவுக்குள் மத சண்டை ஜாதி சண்டை வம்பேதுக்கு ஏறுது அப்படின்னு ரஜினி இப்படி ஆடிட்டு இருக்கப்ப அந்த ஃபைனல் காட்சியில் ரஜினி அப்படி ஓரம் கட்டிட்டு ஒரு ஃபிகர் அப்படி ஆடு பாருங்க, அடாடாடாட, அதே கருப்பு ட்ரெஸ்ஸில் ஒரு 3 ஆக்ஷனில் அந்த தியேட்டரையே கலகலக்க வச்ச ஒரு அருமையான இயக்குனர் நடிகர் எங்கள் அருமை சகோதரர் கே எஸ் ரவிக்குமார். அதை ரொம்ப ரசித்தேன். அந்த அவர் அவருடைய படையப்பா படம் பார்க்குறப்ப என்னுடைய அனுபவம், அந்த ரம்யா கிருஷ்ணனுடைய நீலாம்பரி கேரக்டரை வேற யாரோ ஒரு அரசியல் தலைவரை நினச்சி அந்த தியேட்டரில் பயங்கர எமோஷ்னலாக இருப்பாங்க நிறைய பேர். அது ரஜினியை வந்து அவர் ஒருமையில் திட்டுற மாதிரி ஒரு காட்சி வேணும். இந்த படையப்பனை நான் என்ன செய்ய போகிறேன் பாருன, ஏ இந்த உன்னையா பாரு, இவ்வளோ என்னடா தியேட்டரில் எழுந்திரிச்சு திட்டி தீர்க்குறாங்க ரம்யா கிருஷ்ணனை. ஒரு டைரக்டருடைய வெற்றியே அதுதான்,
ஒரு கேரக்டரை தியேட்டர்ல எந்திரிச்சு திரைய பார்த்து திட்டுறான்னா அந்த கேரக்டரை எப்படி படைச்சிருப்பாரு பாருங்க. அதுக்கு ஏன் நீலாம்பரின்னு பேர் வச்சாருன்னு தெரியல எனக்கு. நீலாம்பரிங்கிறது ஒரு அழகான ராகம், குழந்தைகளை தூங்க வைக்கிற ராகத்தை போய் ஒரு கொடுமக்கார ஒரு கேரக்டருக்கு நீலாம்பரின்னு பேர். அவர் வச்ச அழகான குழந்தைகளை தூங்க வைக்கிற தாலாட்டுக்கான நீலாம்பரி ராகத்தின் பேரை ரம்யா கிருஷ்ணனுக்கு வச்சு அவர் இயக்கின அந்த படங்கள், அதில் அந்த கோயம்புத்தூர் பாஷையை ரசிக்க வச்ச அந்த நாட்டாமை, அதை பார்த்துட்டு தான் நானும் கோயம்புத்தூர் பாஷையில் பேசி சோழி போட்டு போங்க, பாத்து போட்டு போங்க, ஏன்னு பானி போட்டு போகிறீங்க. எங்கள் மதுரைக்காரன் கோயம்புத்தூரில் போய் பஸ்ஸில் போயிருக்கேன், கண்டக்டர் கேட்டுக்காரு எனக்கு நீங்கள் எங்கெங்கே போகணும் அப்படின்னு. சவுரிபாளையம் போகணும் அப்படின்னு இருக்கான் மதுரைக்காரன். சவுரிபாளையம் போகணுங்களா, டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்க அப்படின்ட்டுருக்கேன். வாங்கின டிக்கெட்டை ஏன்டா போட்டு போக சொல்கிற, காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்டை கீழே போட்டு போக சொல்கிற, வாங்கி போட்டு போங்கன்னா ஏன் இப்படி சாத்தம் போட்டு போறீங்க அப்படின்ட்டு. என்னடா திருப்பி போட்டு போட்டு பேசிக்கிருக்குற அப்படின்னு. எங்கள் பேச்சே போட்டு போட்டு தாங்க பேசுவோன்ட்ருக்கேன். அது மாதிரி அந்த நாட்டாம படத்தில் அந்த ஸ்லாங் ரொம்ப அருமையாக இருக்கும். சாரோட பெரிய ஃபேன் நான், சேவியர் பிரிட்டோ. அவர் ஒரு ராசியான ஒரு மனிதர். இந்த என் பையன் கூட நடித்த அமுதவாணன், அவருக்கு நான் பெரிய ரசிகர். இன்றைக்கி தான் ஒரு உண்மையை சொல்ல நான் ஆசைப்பட்றேன். துபாய்க்கு ஒரு நிகழ்ச்சிக்கு எல்லோரும் போகிறோம். யார், தேனிசை தண்டல் தேவாவோட குரூப்பில் அவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நான் பட்டிமன்றம் நடத்தினேன். அதில் வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் போகிறோம். அமுதவாணனுக்கும் மாட்டா பாக்கும் பிஸ்னஸ் கிளாஸு, எனக்கு வந்து ஆர்டினரியில் உட்காந்துருந்தேன், ஞாபகம் இருக்கா அவனுக்கு. அப்புறம் அப்படியே வந்து பார்த்தேன், நேரம் விட ஐயா 2 மணி நேரம் பட்டிமன்றம் பேசுகிற எனக்கு ஆர்டினரி கிளாஸு, உங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸான்ட்டு. அப்புறம் போய் ஒருத்தர்கிட்ட கேட்டு பிஸ்னஸ் கிளாஸில் ஒரு சீட் இருக்குது, போய் உட்காருங்க சார்ன்ட்டு. அப்படி ஒன்றும் பிச்சை எடுத்து நான் போய் உட்கார வேண்டியதில்லை, நான் இதில் உட்காந்துருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸில் நான் காமிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே மேடையில் வந்து அந்த பட்டிமன்றத்தில் பார்த்துட்டு, அப்போ அமுதவாணனுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஒவ்வொரு நடிகையை பற்றி அப்படியே ஆடி காமிச்சிட்டே இருந்தார். அப்போ கேஆர் விஜயா மாதிரி ஆட முடியுமான்னு கேட்டதுக்கு படக்குன்னு அதே மாதிரி அந்த கேஆர் விஜயா எப்படி சீலை எடுத்தார் அப்படின்னு வருவாங்களோ அதே மாதிரி ஆடினார். அப்போ இருந்தே தம்பிக்கு நான் பெரிய ரசிகர். அதே மாதிரி விஜய் டிவி ஆண்ட்ரூஸு, அதாவது அப்பா அப்பான்னு கூப்பிடும் பொழுது இப்படி கலைத்துறையில் எத்தனையோ மகன்கள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இருக்கிற இடத்த ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வைத்திருக்கக்கூடிய அருமை மகன் ஆண்ட்ரூஸ் இதில் நடிச்சிருக்காரு. நடிகை வேலை எம்ஆர்ஆதா இதே மாதிரி ஒரு எமர்ஜென்சி பீரியடில் அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. எங்கே உட்கார வச்சுருக்காங்கன்னா போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. ஒரு குரூப்பே அந்த திராவிட கழகம் குரூப் பூரா எம்ஆர்ஆதாவை அரெஸ்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. இவருடைய அந்த மேலே இருக்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் கமிஷனராக இருந்தவங்களுடைய ஃபோட்டோ பூரா இருந்துச்சு. சென்டரில் திருவள்ளுவர் ஃபோட்டோ இருந்துச்சு. எம்ஆர்ஆதா அப்படியே பார்த்துட்டு, ஏண்டா திருவள்ளூர் மாடா மெட்ராஸில் போலீஸ் கமிஷனராக இருந்தார், அவர் எந்த பீரியடில் இருந்தாருன்னு சொன்னால் அந்த கூட்டமே அப்படி ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சுருக்க நேரத்தில் அவ்வளோ வேறையும் அவ்வளோ மகிழ்ச்சி படுத்தி சிரிக்க வைப்பார் அந்த எம்ஆர்ஆதா. அவர் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் அவருடைய குரல்லனா முத முதல்ல பேசின ஆர்டிஸ்ட் ஆனதே அந்த குரலை மிமிக்ரி பண்ணி தான். ரத்த கண்ணீரில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வருவாங்க, அவங்க அம்மா வந்து டே மோகன் எங்கடா அண்ணா மோகன் அண்ணா மோகன் ஏத்தனையில் பெட்ஷீட்டை சுற்றிட்டு வந்து நினைக்கிறேன், நீலாம் பொம்பளையா கவுன் போட்டுவா போ, என்னையும் போய் கவுன் போட சொல்ல போ, துறை வர்றார் துறை போறாருன்னு சொல்ல என்ன டேடி நான் சென்ஸ், யார் இந்த பயலையா உடைய ரிலேஷன்ஸா குரோட்டன் செடியெல்லாம் பிச்சு தின்னுக்கிட்டு இருக்காங்க காட்ட பயலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் வருவார். என்ன உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு தவசம் வைக்கணுங்க அப்படின்னு. என்ன யோசிக்கிறீங்க, அடுத்த மாதம் வைகாசி 13ஆம் தேதி அன்னைக்கு எனக்கு நிறையா வேலை இருக்கு, வேற நாள் வைப்பாள் இல்லை. அன்னைக்கு தான் ராகுவும் கேதுவும் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பயலுகிட்ட சொல்லு நான் 15 நாள் கழிஞ்சு போச்சு, அவங்களுக்கும் எங்கள் அப்பையும் சேர்த்ததுங்க என்னடா சம்பந்தம் முட்டா போய்.